குடும்பத்துல கல்யாணம் ஆகிறதுக்குள்ள சிம்புக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் ஆகிட முடியாது. காஃபி வித் காதல் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம். சுந்தர் சி டைரக்ட் பண்ண இந்த படத்துல ஸ்ரீகாந்த், ஜீவா, ஜெய், டிடி இவங்க எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்காங்க. ஜீவா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இவரும் ஐஸ்வர்யா தத்தாவும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜீவாவை ஐஸ்வர்யா பிரேக்அப் பண்ணிட்டு போறதுனால ஜீவா அப்செட்லயே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஸ்ரீகாந்த்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் அவருடைய வைஃப் மேல அஃபெக்ஷன் குறைஞ்சதுனால மீது எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலுமே ஜொல்லு விடுற ஒரு கேரக்டரா தான் இருக்காரு. அடுத்ததா ஜெய் வந்துட்டு தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தங்களோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த பொண்ணோட மனசை மாத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் இது வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்ததா பிசினஸ் மேன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வைக்கிறாரு. ஆனா ஜீவாவுக்கும் அந்த பிசினஸ் மேனோட பொண்ணுக்கும் லவ் ஆகிடுது. அதுக்கப்புறமா இது வந்துட்டு கல்யாணம் வரையே வந்துருது. இந்த ஒரு கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பல குழப்பத்துக்கு நடுவுல தான் இந்த ஒரு கதை நகர ஆரம்பிக்குது. லாஸ்டா ஜெய் தன்னோட ஃப்ரெண்டான லவரை கரம் பிடிச்சாரா, ஜீவா திருமணம் நடந்துச்சா, ஸ்ரீகாந்த் ஏன் சதி செய்யறாரு இப்படின்ற பல கேள்வி இந்த ஒரு படத்தை நான் ஃபீல் குட் மூவியா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி ஏற்கனவே சொன்னாரு. இந்த படத்துல நம்ம கை தட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் எடுத்த கதையை முடிஞ்ச அளவுக்கு குழப்பமே இல்லாம சொன்ன விதம் பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய சினிமோட்டோகிராஃபிங் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு. பட் இதனுடைய செகண்ட் ஆஃப் ரொம்பவே போர் அடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இதுல எதிர்பார்த்த காமெடி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். யுவன் சக்கர் ராஜாவோட மியூசிக் வந்துட்டு ஓரளவு தான் ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுல பாடல்கள் கம்மியா தான் வருது. பட் இந்த ஒரு பேஜியம் எல்லாம் ரொம்பவே கம்மி. டோட்டலா இந்த ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க அந்த படம் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரியா இருந்துச்சு அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.